ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தக்கலை மீட்டர். நம்ம சேனலில் வார வாரம் இன்டர்நேஷனல் மூவிஸோட டாப் 10 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் டாப் 10 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் சொல்ல போகிற 10 படங்களுமே சயின்ஸை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி நம்மளை நம்ப வச்சிருப்பாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் தக்கலை மீட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கிற படம் 12 Monkeys. 1995 டெரி கில்லியம் டைரக்ஷனில் வந்த படம் தான் 12 Monkeys. இந்த படத்தில் ப்ரூஸ் வில்ஸ், பிராட் பிட்னு ரெண்டு லெஜெண்டரி ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. படத்தோட பட்ஜெட் 30 மில்லியன். படம் 168 மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு கலெக்ட் பண்ணிச்சு. 1996 கொடூரமான ஒரு வைரஸ் வந்து உலகத்தில் உள்ள 90% பாப்புலேஷனை கொண்டுருது. இதில் தப்பிச்சவங்க மட்டும் ஒரு கேம்பில் இருக்காங்க. அந்த கேம்பில் இருந்த நம்ம ஹீரோ கோலை மட்டும் பாஸ்ட்டுக்கு அனுப்பி சயின்டிஸ்ட்டு உதவி செஞ்சு அந்த அழிவை தடுக்க நினைக்க பார்க்குறாங்க. அப்படி 2035 1996 டைம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு தப்பு நடந்துருது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ உலகத்தை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் செம்ம எங்கேஜிங்காக இருக்கும். ஒரு சீனில் பிராட் பிட்டோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கும். 9வது இடத்துல இருக்க படம் அனதர் அர்த். இந்த படம் மைக் கேஹில் டைரக்ஷனில் 2011 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா. இந்த படம் $100,000 செலவு பண்ணி $2 மில்லியன் வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ரோடா மியூ அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு MIT சீட்டு கிடச்சிருக்கும். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சரக்கு கிடச்சிருப்பான். அப்புறம் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆக்சிடென்ட்டில் ஆப்போசிட் காரில் வந்த ஜான் ப்ரெக்னென்ட் ஒய்ஃபு குழந்தையும் செத்துருவாங்க. ஜான் கோமாக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் எர்த்துக்கு மேலே இன்னொரு எர்த்து இருக்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு படத்தில் காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். 8வது இடத்துல இருக்க படம் டிஸ்ட்ரிக்ட் 9. இந்த படம் 2009 நீல் ப்ளாம் அப்புறம் கேம்ப் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆச்சு. படம் 30 மில்லியன் செலவு பண்ணி 210 மில்லியன் கலெக்ட் பண்ணிச்சு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, 1982 ஒரு ஸ்பேஸ்ஷிப் சவுத் ஆஃப்ரிக்காவில் லேண்ட் ஆகுது. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் லட்சக்கணக்கான ஏலியன்ஸ் வந்து பூமியில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு தனி இடத்த ஒதுக்கி டிஸ்ட்ரிக்ட் 9 பேர் வைக்கிறாங்க. கொஞ்ச காலம் கழித்து அந்த ஹியூமன்ஸ்க்கு அந்த ஏலியன்ஸ்க்கு வர ஒரு சின்ன இட பிரச்சனையில் அந்த ஏலியன்ஸை வேறு இடத்துக்கு ரீலொகேட் பண்ணுறாங்க. அப்படி ரீலொகேட் பண்ணும்போது என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும். இந்த படத்தோட VFX-க்காக ஆஸ்கார் அவார்ட்ஸ்க்கு நாமினேட் ஆச்சு, பட் வின் பண்ணல. 7வது இடத்துல இருக்கிற படம் த மார்ஷியன். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சர்வைவல் மூவி. 2015 ரைலி ஸ்காட் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகி இந்த படம் 630 மில்லியன் வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு. படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா, ஏரிஸ் 3 அப்படின்னு ஒரு க்ரூ மார்ஸை ரிசர்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே சாண்ட்ஸ்டாம் ஓவராக இருக்கிறதுனால திரும்பி வராங்க. வரப்போ அவங்க க்ரூவில் இருந்த மார்க்னு ஒருத்தர் மட்டும் ஆக்சிடென்ட்லாம் மார்ஸோட சர்ஃபேஸ்லேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு அந்த க்ரூ ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அவங்களாம் இவனை கான்டாக்ட் பண்ணினாங்களா, மார்ஸ்லேருந்து தப்பிக்கிறானா அப்படிங்கிறது தான் கதை. படம் செம்மையாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு டைமாச்சும் பார்க்க வேண்டிய படம் அது. படத்தில் ஒரு சீனில் மார்ஸில் மாட்டிக்கிறப்போ மார்க் அழுதுகிட்டே நடந்து போவார். அந்த சீனில் ஹீரோ உண்மையாலே அழுதாதான். படத்தில் அவர் கூட நடித்த எல்லாரோட போஸ்டர்ஸையும் முன்னாடி ஷூட் பண்ணிட்டாங்களாம். இவர் மட்டும் 6 மாதம் தனியாக நடிக்கணுமேனு மனசை ஃபீல் பண்ணியிருக்காரு. 6வது இடத்துல இருக்கிற படம் சோர்ஸ் கோடு. 2011 டங்கன் ஜோன்ஸ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் சோர்ஸ் கோட். இந்த படம் 32 மில்லியன் செலவு பண்ணி 150 மில்லியன் சம்பாதிச்சுது. படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வால்டர் சிமன்ஸ்னு ஒரு சிமுலேஷனில் மாட்டிக்கிறாரு. அந்த சிமுலேஷனில் என்ன பண்ணுதுன்னா, அவனை ஒரு ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷனுக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த இடத்துல அவன் அங்கே என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறானா இல்லையாங்கிறதா கதை. இந்த படத்தில் ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கும், அந்த இடத்துக்கு திரும்ப திரும்ப போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு டைமாச்சும் பார்க்க வேண்டிய படம் இந்த சோர்ஸ் கோட். 5வது இடத்துல இருக்கிற படம் பிளேட் ரன்னர் 2049. இந்த படம் 2017 டேவிட் வில்லனியூ டைரக்ஷனில் ரயன் காஸ்லிங் நடிப்பில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் 180 மில்லியன். படம் 280 மில்லியன் வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, 2049 பயோ இன்ஜினியரிங் ஹியூமன்ஸான ரெப்ளிகன்ஸாக ஹியூமன்ஸு அடிமையாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ரெப்ளிகன்ஸ்க்கு ரீப்ரொடக்ஷன் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ரெப்ளிகன்ட்டுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்படி ரெப்ளிகன்ஸ்க்கு குழந்தை பிறக்குன்னு தெரிஞ்சால் வார் வந்துருமோ அப்படிங்கிறத அந்த பொண்ணை தேடி கொள்றதுக்காக போகிறான் நம்ம ஹீரோ கே. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. படம் 2049 நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால நிறைய புது டெக்னாலஜிஸ் காமிச்சிருப்பாங்க. பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லலாம். 4வது இடத்துல இருக்க படம் எக்ஸ் மிஷினா. 2014 அலெக்ஸ் கார்லாண்ட் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் எக்ஸ் மிஷினா. படம் 15 மில்லியன் செலவு பண்ணி 35 மில்லியன் கலெக்ட் பண்ணிச்சு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, கேலப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமர் அவன் வேலை பார்க்குற கம்பெனியோட சிஇஓ வீட்டுக்கு போகிறான். அந்த கம்பெனியோட சிஇஓ நேதன் ஒரு ஹியூமனாய்டை உருவாக்கியிருக்கான். அதை டெஸ்ட் பண்ணுறக்காக கேலப்பை அந்த ஆண்ட்ராய்டு ஏவா கூட பழக சொல்கிறான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேறு டேரக்ஷனில் திரும்புது. அப்புறம் அங்கே அந்த ஹியூமனாய்டு என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறதா கதை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு புது விஷயத்தை அதிக அளவுக்கு வளர்ந்துச்சுன்னா மனுஷங்களுக்கு ஆப்பு தான் அப்படின்னு படத்தில் காமிச்சிருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம். நம்ம டாப் 3 மூவிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஹானரி மென்ஷன்ஸில் என்னென்ன படம் இருக்குன்னு பார்க்கலாம். 2018 அலெக்ஸ் கேர்லாண்ட் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன அன்ஹிலேஷன். 2014 டாக் லேமன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன எஜ் ஆஃப் டுமாரோ. ராபர்ட் ஜெமிகிஸ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன பேக் டு த ஃபியூச்சர். சரி வாங்க டாப் 3க்கு போகலாம்.
மூணாவது இடத்துல இருக்கிற படம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ஷனில் 2001 ரிலீஸ் ஆன படம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த படத்துக்கு 100 மில்லியன் செலவு பண்ணி 230 மில்லியன் வசூல் பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, 2200 வேர்ல்டில் பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே வருது. அந்த டைமில் ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹியூமனாய்டு கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி டேவிட்னு ஒரு ஹியூமனாய்டை ஒரு ஃபேமிலியை அடாப்ட் பண்ணுறாங்க. அந்த டேவிடுக்கும் அந்த வீட்டில் இருக்க பையன் மார்ட்டினுக்கும் சண்டை வருது. அதனால அந்த பையன் ஒரு காட்டுக்குள்ளே போகிறான். அங்கே அவன் ஜோன் அப்படின்னு ஒருத்தனை பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் படத்தோட கதை. படம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கு. ரெண்டாவது இடத்துல இருக்கப்புறம் மைனாரிட்டி ரிப்போர்ட். 2012 ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ஷனில் டாம் க்ரூஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் மைனாரிட்டி ரிப்போர்ட். இந்த படம் 140 மில்லியன் செலவு பண்ணி 350 மில்லியன் செலவு சம்பாதிச்சாங்க. 2054 ப்ரீகாக்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஹியூமன்ஸ் இருக்காங்க. அந்த ப்ரீகாக்ஸால் ஃபியூச்சரில் நடக்க போகிற மர்டரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால அந்த ஊரில் மர்டர்னு ஒன்று இருக்கிறதே இருக்காது. ஹீரோ ஜான் ஆடட்டானோட பையனை யாரோ கடத்திடுறாங்க. அந்த பையனை கண்டுபிடிக்கலாம்னு இவன் போகிறப்ப இவன் யாரையோ கொலை பண்ணிடுவான்னு அந்த ப்ரீகாக்ஸ் கண்டுபிடிக்குது. அதனால இவனை அரெஸ்ட் பண்ண வராங்க. அவங்க கிட்டே இருந்து தப்பிச்சானா, அவன் யாரை கொலை பண்ண போனான், பையனை கண்டுபிடிச்சானா இல்லையாங்கிறத படத்தில் காமிச்சிருப்பாங்க. படம் செம்ம எங்கேஜிங்காக இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்ட்ஸ் தான் படம் ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கப்படம் 2001 ஸ்பேஸ் ஒடிசி. இந்த படம் 1968 ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படம் ரொம்பவே பழசாக இருந்தாலும் ஏன் பார்க்கணும்னு சொல்கிறோமா, இன்ட்ரெஸ்டெல்லாம் மாதிரி படம் எடுத்த நோலன் கூட இந்த படத்தை பார்த்தா சயின்டிஃபிக் படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டார்னு சொல்லியிருக்காரு. ஸ்டான்லி கியூப்ரிக் எடுத்தது இந்த படம். 10 மில்லியன் செலவு பண்ணி 140 மில்லியன் கழிச்சிருந்துச்சு. இந்த படம் ஒரு குழப்பமான படம் தான். ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஒவ்வொரு பிளானட்லையும் ஒரு கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. எர்த்தில் இருந்த அப்படிப்பட்ட ஒரு கல்வெட்டில் தான் மனுஷங்க எப்படி வேட்டையாடினாங்கன்னு கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு டைம் ஜூபிட்டரை ரிசர்ச் பண்ணும்போது டாக்டர் பவுமேன் ஒரு கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு அந்த கல்வெட்டினால் என்னெல்லாம் தெரிஞ்சது தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஹியூமனாய்டு, சஸ்பெண்டட் அனிமேஷன், ஸ்பேஸ் கிராஃப்ட்னு பல விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் வராத இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன், மேட்ரிக்ஸ் பற்றி நான் முன்னாடி போட்ட வீடியோஸில் சொல்லியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா எங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.